வணக்கம், வாழ்க வளமுடன். இன்று நம்ம பார்க்கக்கூடிய பதிவுங்க தென்காசி மாவட்டத்தில் உள்ள திருமலை கோயிலை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கோவில் வந்து திருமலை கோவில் எங்கே இருக்குன்னா முத்துக்குமார சுவாமி திருக்கோவில்னு சொல்லுவாங்க. இது வந்து தமிழ்நாட்டில் தென்காசி மாவட்டத்தில் உள்ள முருகன் கோவிலுங்க. இது ஒரு தேவார வைப்புத்தலமாகவும் சொல்லுவாங்க. இதன் அமைவிடம் வந்து தென்காசி மாவட்டத்தில் வந்து செங்கோட்டை நகரிலிருந்து வடக்கு திசையில் 5 கிலோமீட்டரில் இருக்குங்க. இது வந்து இந்த இடத்துல வந்து இந்த கோயில் வந்து கேரள மாநிலத்தின் எல்லையில் காணப்படுவதனால மேற்கு தொடர்ச்சி மலை தொடரில் ஒரு சிறிய குன்று மீது இந்த கோயில் அமர்ந்திருக்குங்க. சொரண்டையிலேருந்து 26 கிலோமீட்டர். இந்த கோயில் வந்து மூலவராக வந்து முருகர் இருக்காருங்க. மூலவராக வந்து முருகராக இருக்கிறாரு. மூலவரை திருமலை குமாரசாமி என்றும் குமாரசாமி என்றும் அழைப்பாங்கங்க. இந்த கோயில் வந்து திருமலை காளி உள்ளாருங்க. அந்த மலை மீது வந்து திருமலை காளியும் உள்ளாருங்க. இந்த இதோட வரலாறு என்னன்னா, இந்த திருமலை கோயில் வந்து ஒரு வேல் மட்டும் இருந்துச்சுங்க. அந்த வேல் வந்து என்ன செஞ்சதுன்னா, இங்கே பூவன் பட்டர் என்ற அர்ச்சகருக்கு வந்து வேலுக்கு டெய்லி தினந்தோறும் வந்து அபிஷேகம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி அபிஷேகம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பூஜைகளை செஞ்சு வந்தார்ல, ஒரு நாள் என்ன செஞ்சார், நண்பகல் பூஜையை முடிச்சு விட்டு ஓய்வுக்காக ஒரு புளிய மரத்து அடியில் போய் அவர் படுத்திருந்தார். புளிய மரத்து அடியில் போய் படுத்திருந்தோடனே அவர் வந்து அப்போது முருகப்பெருமான் வந்து அவர் கனவுல வந்து, பட்டரே, இந்த மலை எனக்கு சொந்தமானது. நான் இங்கேருந்து சற்று தொலைவில் கோட்டை திரடு என்ற இடத்துல வந்து நான் வந்து சிலை வடிவில் இருக்கிறேன். நீ வந்து அங்கு சென்று எறும்புகள் சாறை சாறையாக செல்லும், அதில் வந்து ஒரு குழி தோண்டி பாரும், அதற்குள்ளே வந்து சிலை இருக்கும், அதை எடுத்து வந்து இந்த மலையில் பிரதிஷ்டை செஞ்சு நீ வழிபடு என்று சொல்லிட்டு அதன்படி வழிபட வேண்டும் என்றார் சொல்லிட்டு அவர் மறைஞ்சிட்டார். இவர் என்ன செஞ்சார், என்னடா முருகர் இப்படி கனவுல வந்து நமக்கு இப்படி பண்ணிட்ட சொல்லியிருக்காரு, என்ன பண்ணலாம்னு நினைக்கிறோம். ஃபுல்லாக அவருக்கு தூக்கமே வரல. அப்போ என்ன செஞ்சார், மறுநாள் காலில் அதன்படியே என்ன செஞ்சிருக்காரு, பந்தலத்தை ஆண்ட அரசருக்கு தகவலை போய் இவர் போய் நம்ம முதல் சொல்லிடுவோம், என்ன நடந்துச்சுங்கிறத போய் சொல்லிடுவோம்னு சொல்லி அவர் போய் அங்கே சொல்லியிருக்காரு. அங்கே சொன்னோடனே முருகன் அரசருக்கு தகவல் தெரிவித்தோடனே என்ன செஞ்சுருக்கார், முருகன் சிலையை எடுத்து வந்து பிரதிஷ்டை செஞ்சு வந்தாருங்க. அப்போ மலை உச்சியில் பிரதிஷ்டை செஞ்சு வந்த கோவில் தான் அந்த கோவிலுங்க. இது வந்து மலை உச்சியில் உள்ள கோயிலின் தீர்த்தத்தை அஷ்டபத்த குளம் என்று கூட சொல்லுவாங்க. இந்த குளத்தில் வந்து தற்போது வந்து இந்த குளம் வந்து பூஞ்சுனை என வந்து பெயரிட்டிருக்காங்க. இதில் வந்து தினமும் ஒரு மலர் தாங்க அந்த குளத்தில் பூத்ததாம். அந்த கரையில் வந்து இரு பக்கம் இருந்த சப்த கன்னிமார் எழுவரும் எடுத்து முருகனை பூஜித்தார்களாங்க. இந்த சப்த கன்னியர் சிலை சிவாலயங்கள் மட்டுமே இருக்குங்க. முருகன் தலமாக இருந்ததுனால இங்குள்ள தீர்த்த கரையிலும் சப்த கண்ணீர் இருப்பது ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. விசாக நட்சத்திரத்து அன்னைக்கு வந்து இந்த கோயிலுக்கு வாழ்வில் வந்து ஒரு முறையாவது வந்து செல்ல வேணும்னு சொல்லுவாங்க. விசாகம், கார்த்திகை, உத்திர நட்சத்திரங்களும் முருகனுக்கு வந்து ரொம்ப விசேஷமாக நடக்குங்க. இது வந்து ஓடவள்ளி நலமூலிகை திருமலை செடி நம் மூலிகைகளும் அந்த செடி அந்த மலையில் வந்து வளர்ந்ததுங்க. செல்வம் விருத்திக்காக என்ன செய்வாங்க, திருமலை செடியின் வேரையும் தனகஷ்ண யந்திரத்தையும் இணைத்து ஒரு காலத்தில் பூஜை செஞ்சுருக்காங்க. இந்த 3 மூலிகைகளின் அடையாளமாகத்தான் வி என்று மேலான என்றும் சாகம் என்றும் ஜோதி என்றும் பொருள்படுங்க. அதனால தான் இது வந்து விமலா சாகம், விபாவா சாகம், விபுலா சாகம் என மூவகை ஒளி கிரணங்களையும் கொண்டிருக்குங்க. இந்த கிரணங்கள் அனைத்துமே இம்மலையில் படுவதனால விசாக நட்சத்திரத்தில் ஆயுள் முழுவதும் சென்று வழிபடுவதற்கு இது ஏற்ற கோவில்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு முறையாவது வந்து இந்த கோவிலுக்கு சென்று முருகனோட ஆசீர்வாதம் பெற்று ஆரோக்கியமாக வாழ வேண்டும்னு சொல்லி நான் விரும்புகிறேங்க. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன்.